கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜேஎல்சியினுடைய விசுவாச வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். இதை பாருங்கள், நிச்சயமாக கர்த்தர் உங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் லூக்கா 1:47 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. என் ஆவி இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. எலிசபெத் மரியாளை பார்த்து, விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி என்று சொன்னபடி, கர்த்தரால் உனக்கு சொல்லப்பட்டவெல்லாம் நிறைவேறும் என்று சொன்ன உடனே மரியாள் அதற்கு மறு உத்தரவு தருகிற வார்த்தை தான் இதுவாக இருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கும்போது மரியாள் வல்லமையானவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் என்று 49 வாசிக்கிறோம். வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை செய்தார். என்ன மகிமையான காரியங்களை மரியாளுக்கு செய்தார் என்று நாம் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவானவர் மரியாளுடைய வயிற்றிலே பிறப்பது தான் வல்லமையானவர் மகிமையான காரியங்களை செய்தார் என்று என்ன பண்ணுறார், சொல்லுகிறவளா இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய உள்ளங்களில் பிறப்பது தான் மிக அற்புதமான ஒரு காரியம், மிக அதிசயமான ஒரு காரியம். இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் உள்ளத்தில் பிறக்கும்போது அவர்கள் வந்து சாதாரண மனுஷர்களாக இருக்க மாட்டார்கள். அவருக்கு முதலாவதாக தேவனுக்கு பிரியமானவர்களாகவும் மனுஷர்களுக்கு பிரியமானவர்களாகவும் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக வாழ்த்தத்தக்கவர்களாக என்ன பண்ணுகிறார்கள், மாறுகிறவர்களாக இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம் இந்த மரியாள் இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் அவர் கருவாக ஆயிருக்கிறார், இன்னும் பிறக்கவில்லை. பிறக்கிறதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து அவர் பிறக்க போகிறத இந்த காரியத்தை வந்து அவர் வந்து தேவனை குறித்து சொல்லுகிறார், மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார், பெரிய காரியங்களை எனக்கு செய்தார், அற்புதமான காரியங்களை எனக்கு செய்தார். இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் வருவார் என்றால், உங்கள் இருதயத்தில் பிறப்பார் என்றால், அதுதான் மிகப்பெரிய காரியம், மிக அற்புதமான காரியம், மிக ஆச்சரியமான காரியம், ஒரு மகிமையான காரியமாக இருக்கிறது. அப்படி இயேசு கிறிஸ்து மரியாள் வயிற்றில் கருவாக உருவான போதே அப்படி ஆவிக்குரிய ஜீவியம் வந்து என்ன பண்ணியது, மாறியதாக இருக்கிறது. 46 அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை
மகிமைப்படுத்துகிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து உள்ளத்துல கருவாய் உருவாகி விட்டார். கருவாய் உருவான உடனே இவளுடைய எப்படிப்பட்டவளாய் இருக்கிறார் என்று பார்க்கும்போது, முதலாவதாக அவர் ஆத்துமா கர்த்தரை என்ன பண்ணுகிறது, மகிமைப்படுத்துகிறது. அவருடைய எண்ணங்களும் அவருடைய சிந்தனைகளும் அவருடைய யோசனைகளும் அவருடைய நினைவுகளும் எப்போதும் கர்த்தரை உயர்த்துகிறதாக, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதாக, கர்த்தரை கனப்படுத்துகிறதாக என்ன பண்ணுகிறது, மாறுகிறதா இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிறப்பார் என்றால், நீங்களும் மரியாளை போல தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக, தேவனை உயர்த்துகிறவர்களாக, தேவனை கனப்படுத்துகிறவர்களாக, தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மாறுவர்களாக இருப்பீங்க. ரெண்டாவதாக இவர் சொல்லுகிறான், என் ஆவி இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. பாருங்க, மரியாள் வந்து இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் பிறக்கிறாரு, கருவாய் உருவாய் இருக்கிறாரு, அவருடைய ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா, இரட்சகருக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் என்ன பண்ணலாம், களி கூறுதலாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த பெண்ணுக்கு இன்னும் திருமணமே ஆகலை. திருமணம் ஆகாத நாளில், அந்த நாளில் ஒரு பிள்ளை வந்து கரு உற்றா அவங்கள வந்து எப்படியா பேசுவாங்கன்னு தெரியும். ஆனால் இவ வந்து இதை பற்றிலாம் கவலையே படலை. இது வந்து ஒரு தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில் தேவன் எனக்கு உடைய சந்தித்தாரு, என்னை நினச்சிட்டாரு, என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செஞ்சுருக்கிறாரு என்றபடினால உடைய வாழ்க்கையில் பயமே இல்லை. பாருங்கள், வாழ்க்கையில் சந்தோஷமும் இவ் வாழ்க்கையில் களி கூறுதலும் இவளுக்குள்ளே என்ன பண்ணுறது உண்டாகுது. இனி என்னை எல்லாரும் பாக்கியவதின்னு சொல்ல போகிறாங்க, இனி என்னால் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்ல போகிறாங்க. இந்த இஸ்ரவேலுக்கும் இந்த யூத ஜனங்களுக்கும் உலகமெங்கும் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இரட்சகரை நான் என்ன பண்ண போகிறேன், பெற்றெடுக்க போகிறேன் என்ற சந்தோஷத்தில் இவ வந்து என்ன பண்ணுறா, தேவனுக்குள்ளாக அவருடைய ஆவி மகிழ்ச்சியாக இருக்குது, அவருடைய ஆவி சந்தோஷப்படுகிறதா இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்றால், இந்த மரியாளை போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஆயிரம் சோகங்கள் இருக்கலாம், ஆயிரம் துக்கங்கள் இருக்கலாம், ஆயிரம் வேதனைகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், ஆனால் இந்த எல்லா துன்பங்கள் வேதனைகள் துக்கங்கள் பாடுகள் பிரச்சனைகள் இவற்றின் மத்தியிலிருந்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அடைய வேண்டுமென்றால், ஒரு மிகப்பெரிய ஒரு களி கூறுதல் வேண்டுமென்றால், ஒரு மகிழ்ச்சி வேண்டுமென்றால், உங்களுக்குள்ள மரியாளை போல இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் பிறக்க வேண்டும். அப்படி பிறக்கும் போது பாருங்க, நிச்சயமாக நீங்கள் எல்லா துக்கத்திலிருந்து எழுந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மேலே வருவீங்க. வேதம் சொல்லுது பாருங்க, சாம்பலுக்கு பதிலாய் உங்களுக்கு சிங்காரத்தை தருவார், ஒடுங்கின ஆவிகளுக்கு பதிலாய் துதியின் ஆவியை உங்களுக்கு என்ன பண்ணுவார், தருவார். உன் சஞ்சலம் தவிப்பு உன்னை விட்டு ஓடி போகும், சந்தோஷம் மகிழ்ச்சி நீங்கள் அடைவீர்கள் என்று வேதத்தில் நாம் என்ன பண்ணுறோம், வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்றால் நிச்சயம் சொல்கிறேன் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் துக்கத்தை எடுத்து போடுவார். வேதம் சொல்லுது பாருங்கள், இயேசு சொன்னார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த வாழ்க்கையில் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய ஆவியில் உண்டாகிற சந்தோஷம் நம்முடைய மனதிலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம குடும்பத்திலும் நம்முடைய எல்லாவற்றிலும் நம்மை பற்றி பிடிக்கிறதாய் இருக்கிறது. ஆகவே தான் மரியாள் சொல்கிறா, என் ஆவி இரட்சகருக்குள்ளாக களி கூறுதலாக என்ன பண்ணுகிறது, இருக்கிறது என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல அவர் சொல்லுகிறார், 48 வசனத்தை, அவர் தமது அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். தமது அடிமையின் தாழ்மையை அவர் என்ன பண்ணார், நோக்கி பார்த்தார் என்று சொல்லுகிறார். இந்த மரியாள் வந்து ஒரு பெத்லேமில் ஒரு சிறிய கிராமத்தில், அவ்வளோ பேர் புகழெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறான், ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இவருக்குள்ளே பிறக்கிறபடினால இப்போ இவளுக்குள்ளே என்ன சொல்கிறேன், நான் ரொம்ப பெரிய ஆள், நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறேன், நான் ரொம்ப மேன்மையான ஆள், அதனால தான் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த மரியாள் வந்து என்ன பண்ணல, பெருமை பாட்டில் தன்னை வந்து என்ன பண்ணல, உயர்த்தவே இல்லை. இவ எப்படிப்பட்டவளாக இருக்கிறா அப்படின்னா, தேவன் தாழ்மையில் நான் இருந்தேன், நான் வந்து சிறுமையாக இருந்தேன், நான் ஒன்றுமில்லாத அற்பமாக எண்ணப்பட்ட இடத்துல இருந்தேன், ஆனால் தேவனும் தம்முடைய தாழ்மையில் என்னை நினைத்தார் என்று சொல்லி தேவனை என்ன பண்ணுறா, இவ உயர்த்துகிறவளாக இருக்கிறா.
தன்னை என்ன பண்ணல, உயர்த்தவே இல்லை. வேதம் சொல்லுது பாருங்க, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கோ எதிர்த்து நிற்கிறார். நம்முடைய குலப்பெருமையும் நாம் எப்பேற்பட்ட ஆளும் அதை பற்றிலாம் நாம் என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. நமக்குள்ளாக இன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்றால் நம்ம என்ன நினைக்கணும், ஆண்டவரே இந்த எளியவனையும் இந்த ஒன்றுமில்லாதவனையும் தாவீது சொல்கிறான் பார், உழுதியிலிருந்து குப்பையிலிருந்து என்னை எடுத்து பிரபுக்களோடு கூட ராஜாக்களோடு கூட என்னை அமர செய்தீர் என்று சொன்னான். ஆம் பிரியமானவர்களே, நம்ம எப்போதும் வந்து மரியாதை போல இந்த இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது நமக்குள்ளத்தில் வரும்போது நம்ம எப்போ நம்மை நாமே உயர்த்தக்கூடாது, தேவனை தான் உயர்த்தணும். தேவன் அற்பமாய் எனப்பட்டவர்களையும் தள்ளப்பட்டவர்களையும் ஆகாதென்று தள்ளின தள்ளை மூளைக்கல்லாக என்ன பண்ணுகிறவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வேலையில் நீங்கள் வந்து நீங்கள் உங்களையே உயர்த்தாதீங்க, தேவனை உயர்த்தவர்களாக இருங்க. அப்போ நிச்சயமாக தேவன் உங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார். இது சொல்கிற, இதோ எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள், மாத்திரமில்லை வல்லமையானவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார். இது பாருங்க, எல்லா சந்ததியும் என்னை பாக்கியவதி என்பார். இந்த வார்த்தை சொன்னபடி தான் இன்னைக்கு பாருங்க, உலகமெல்லாம் அந்த அம்மாவை பாக்கியவதி என்றாங்க. அன்னைக்கு அந்த அம்மா விசுவாச வார்த்தையை பேசினாங்க, மகிமையான காரியங்களை செய்தார், எல்லாம் பாக்கியவதி என்பார்கள். இன்றைக்கும் கூட நீங்கள் உங்கள் விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. உன்னை அபாக்கியவாதியாக பார்க்காத, உன்னை வந்து ஒன்றுக்கு உதவாதனாக பார்க்காத, உன்னை சிறுமையாக பார்க்காத. நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் உன்னை வாழ்க்கையில் பிறந்திருப்பார் என்றா கர்த்தர் உன்னை பெரிய ஆளாக மாற்றுவார். உன்னை எல்லார் மத்தியிலும் இனி நீ ஆசீர்வாதமாக இருப்ப, எல்லாரும் உன்னை உயர்த்தும்படியாக மேன்மைப்படுத்தும்படியாக கர்த்தர் என்ன பண்ணுவார், வைப்பார். உன்னை இது முதல் உன்னை எல்லாரும் உன்னை என்ன பண்ணுவாங்க, உன்னை வந்து தாழ்த்த மாட்டாங்க. இது முதல் உன்னை யாரும் சபிக்க முடியாது, எல்லாம் உன்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொன்னபடியே இந்த வேலையில் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கிற கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருக்குள்ளாக உள்ளத்தில் கர்த்தர் பிறக்கும்போது நிச்சயம் சொல்கிறான் பாருங்கள், எல்லாரும் உங்களை பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறவர்களாக இருப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்து அவர் உன்னை நேசிக்கிறார், உண்மையில் அன்பாக இருக்கிறார். இந்த மரியாள் அன்றைக்கு எப்படி தன்னுடைய உள்ளத்தில் இடம் கொடுத்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலோ, இன்றைக்கு நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நான் சொல்கிறேன், மரியாளுடைய வாழ்வில் எதை செய்தாரோ அதை காட்டிலும் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், நீ கர்த்தரை மகிமைப்படுத்தணுன்னா இருப்பேன், எப்போது நீ பாக்கியவனாக பாக்கியவதியாக கர்த்தர் உன்னை வைப்பார். இப்போது நாம் ஜபம் செய்வோம். எங்கள் அளவில்லாமல் நேசிக்கும் எங்கள் பரலோக தந்தையே, கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உமது திருச்சமூகத்து வருகிறோம். இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே, தேவரீர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் தேவரீர் அவருடைய ஆத்துமாக்கள், அவருடைய உள்ளங்கள், அவருடைய இருதயங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதாய் மாறட்டும். ஆண்டவரே, நீர் அவர் உள்ளத்தில் பிறப்பீராக, மரியாள் உள்ளத்தில் பிறந்தது போல நீர் அவர் உள்ளத்தில் பிறப்பீராக. மாத்திரமல்ல, அவர்கள் ஆவி கலிகுறுதலாய் மாறியது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையும் இனி துக்கமாக இருக்கக்கூடாது, வேதனையாக இருக்கக்கூடாது, கண்ணீராக இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து இவர்கள் உள்ளங்களில் பிறக்கப் போகிறபடினால சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஆனந்தமாய் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக, வெற்றி பெற்றவர்களாக இருக்கத்தக்கதாக, ஆண்டவரே உயர்த்தப்பட்டவர்களாக இருக்கத்தக்கதாக தேவனுடைய கரம் இவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். மக்களை நீர் ஆசீர்வதியும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே, ஒரு பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.